ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ரஃபிக். இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழா. வாங்க இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எல்லா சேவிங் ஸ்கீம் உள்ள நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செப்டம்பர் 2021 அப்டேட் ஆன நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஹாய் வீவர்ஸ், வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் 2021 நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறத ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், 5 இயர் போஸ்ட் ஆஃபீஸ் ரிகவரிங் டெபாசிட் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட், அதாவது எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் SCSS, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் PPF, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC, கிசான் விகாஸ் பத்ரா KVPன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுகன்யா சம்ரதி அக்கௌண்ட். மொத்தம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.0% கொடுத்துருக்காங்க. மினிமம் டெபாசிட் 100 ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டெபாசிட் வந்து நோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நம்ம 1 இயர், 2 இயர், 3 இயர்னு இருக்குது. எல்லாத்துக்குமே 5.5% தான். அது வந்து மினிமம் அக்கௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறது வந்து 200 மினிமம் டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் 5 இயர் பிளான். அதுக்கு வந்து 6.7% கொடுக்குறாங்க. மினிமம் டெபாசிட் வந்து 200 ரூபா, மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது RD, ரிக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு 5 இயர் பிளான். இது 5.8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறாங்க. இதுக்கு மினிமம் டெபாசிட் வந்து 100, மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 5 இயர் பிளான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 5 இயர் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதுவும் 5 இயர்ஸ் பிளான் தான். இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4% கொடுக்குறாங்க. இது மினிமம் டெபாசிட் 1000 ரூபீஸ், மேக்ஸிமம் டெபாசிட் வந்து 15 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் 5 இயர் பிளான் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.6% கொடுக்குறாங்க. அதுக்கு மினிமம் டெபாசிட்டாக 1500 ரூபா நம்ம டெபாசிட் செய்யணும். இதே மேக்ஸிமம் டெபாசிட் வந்து 4.5 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க. 4.5 லட்சம் வரைக்கும் சிங்கிள், அதாவது சிங்கிள் பர்சனாக சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லட்சம், 9 லேக் வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுவும் 5 இயர் ஸ்கீமாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் சேவிங் ஸ்கீம். இதுவும் 5 இயர் பிளான். இதுக்கு உண்டானது இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.8% மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு லிமிட் டெபாசிட் வந்து 100 சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட், இதுவும் 5 இயர் பிளான் மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது PPF, பப்ளிக் ப்ரொவைடன்ட் ஃபண்ட். அது வந்து நம்ம 7.1% சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுக்கு உண்டான மினிமம் டெபாசிட் 500 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நோ 1.5 லட்சரூபா வரைக்கும், அதாவது 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம இதுக்கு மேக்ஸிமம் டெபாசிட்டாக நம்ம பண்ணிக்கலாம். 15 இயர்ஸ் ஸ்கீமுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது KVP, கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.9% சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் டெபாசிட் 1000 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் 4 மந்த், அதாவது 124 மந்த்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுகன்யா சமரதி அக்கௌண்ட்ஸ். இதில் வந்து 7.6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 1000 ரூபீஸ் மினிமம், மேக்ஸிமம் டெபாசிட் வந்து 1.5 லேக் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். இது வந்து 21 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 21 வருஷத்துக்கு உண்டான காப்பீடு திட்டமாகும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.